ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இனிப்பு பணியாரம். நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட சொல்கிற இந்த இனிப்பு பணியாரம் சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த இனிப்பு பணியாரம் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கருப்பட்டிப்பாக்கோட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் இங்கே டக்குன்னு இட்லி மாவை வச்சு எப்படி இந்த இனிப்பு பணியாரம் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸுக்கு வச்சு அனுப்புறக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும். இங்கே ஒரு 3 கப் அளவுக்கு இட்லி மாவை எடுத்து வச்சுருக்குறேங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி புளிக்க வச்ச இட்லி மாவு. காலையில் இட்லி மாவு அரைச்சி ஒரு 6-7 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு சாயந்தரம் டீ டைம் ஸ்நாக்குக்கு இந்த இனிப்பு பணியாரம் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி புளிக்க வச்ச இட்லி மாவு எடுத்துக்கோங்க, பழைய இட்லி மாவு ஒத்து வராது. இட்லி மாவு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், தோசை மாவு லூஸாக இருக்கும். ஸோ இங்கே கெட்டியாக இருக்கிற இட்லி மாவு எடுத்துருக்குறேன், ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி புளிக்க வச்ச இட்லி மாவு. இப்போ இதில் இனிப்புக்கு வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம். 3 கப் இட்லி மாவு எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா சரியாக இருக்கும். 3/4 கப்பிலிருந்து 1 கப்பு வரைக்கும் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேன். இதில் 1/4 கப்பு மட்டுமே தண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கொதிக்க வச்சா நல்லா கொதித்து கரைஞ்சிரும் முழுமையாக. பாகுப்பதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவில் இந்த வெள்ளைக்கரைசலை வடித்து விட்டுருவோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளைக்கரைசலை கம்ப்ளீட்டாக இட்லி மாவில் வடித்தாச்சு. இனி நம்ம கலந்துக்குவோம். இப்போ கெட்டியாக இருக்கிற இட்லி மாவில் நம்ம வெள்ளைக்கரைசல் சேர்த்து கரைக்கும் போது மாவு லூஸ் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுங்களா. இப்போ இது பணியாரம் ஊற்றுற பக்குவத்துக்கு மாவை கொஞ்சம் கெட்டிப்படுத்தணும். அதுக்கு கோதுமை மாவு ரவையும் சேர்த்து கலந்துக்கலாம். இங்கே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை. நான் இங்கே வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்க்கும் போது அந்த ரவை ஊறி மாவு கொஞ்சம் கெட்டிப்படும். கோதுமை மாவும் அதே மாதிரி அந்த இட்லி மாவை கொஞ்சம் கெட்டிப்படுத்தி விடும். ஸோ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் எடுத்த இட்லி மாவு நல்லா லூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவையும் கோதுமை மாவும் நீங்கள் கலந்துக்கலாம். நான் சேர்த்துக்கிட்ட அளவு சரியாக போச்சு. பாருங்கள், மாவு நல்லா பக்குவமாக கரெக்டான அளவில் இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப இட்லி மாவு பக்குவத்தில் கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் சேர்க்கும்போது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுவிட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நீ நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி எடுத்து 10-15 நிமிஷம் விட்டுருவோம். இது ரொம்ப ஒரு குயிக்கான ஸ்நாக்ஸு. வீட்டில் இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இங்கே மாவு ரெடிங்க, நம்ம பணியாரக்கல்லை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சாச்சு. ஒவ்வொரு குழியிலையும் நான் இங்கே நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் விட்டும் நம்ம பணியாரம் சுட்டு எடுக்கலாம், பட் இங்கே நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்கிறோம். ஸோ அந்த நெய் வாசனையோடு நம்ம சுட்டு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். பணியாரக்கல் நல்லா சூடாகி அந்த நெய்யில் உருக்கிருச்சு. மாவு இங்கே ரெடியாக இருக்குங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு குழியிலையும் 3/4 வாசிக்கு மட்டுமே மாவை நிரப்பி விடுங்க. ஃபுல்லாக ஊற்ற வேண்டாங்க, நல்லா வெந்து உப்பி பந்து மாதிரி உருண்டு வரும். ஸோ கொஞ்சம் கம்மியாக ஊற்றி விடுங்க. எல்லா குழியிலையும் நல்லா பொறுமையாக சைடுலேருந்து ஊற்றி விடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா குழியிலையும் மாவை நிரப்பி விட்டாச்சு. பொறுமையாக 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு எந்த குழியில் ஊற்றினமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே திருப்பிட்டு வாங்க. பாருங்கள், நல்லா அழகாக திருப்ப வருது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்ல பொறுமையாக வேக விடுங்க. அவ்வளோதான், அந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். திரும்ப ஒரு வாட்டி திருப்பி போடுங்க. கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகட்டும், மேலே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும்.
ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நம்ம எடுத்து பரிமாறிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. அதாங்க சுவையான இனிப்பு பணியாரம். நல்லா அந்த நெய் வாசனையோட டக்குன்னு நம்ம இட்லி மாவு வச்சு செஞ்ச அந்த இனிப்பு பணியாரம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இதே ப்ரொசீஜரில் மீதி இருக்கிற மாவெல்லாம் நம்ம பணியாரம் செஞ்சிடலாம். பாருங்கள் பணியாரம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா குண்டு குண்டாக பந்து மாதிரி சூப்பராக இருக்குங்க. மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்கு. டக்குன்னு நம்ம இட்லி மாவை வச்சு பண்ணிடலாம். ரொம்ப பிடிச்ச இட்லி மாவு ஒத்து வராதுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி ஒரு நாள் புளிக்க வச்ச இட்லி மாவு இந்த பணியாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சுட சுட அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கருப்பட்டிப்பாகோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆக்சுவலி இனிப்பு பணியாரம் கருப்பட்டிப்பாக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்கு கருப்பட்டியை பாகாக கரைச்சி வச்சுட்டு பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கருப்பட்டி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், பனை வெல்லம், பாம் ஜாக்ரி, ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த பனை வெள்ளப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இது புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அரை கப்பு பனை வெள்ளம் கருப்பட்டியை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கால் கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது கொதிக்க விட்டோம்னா பனை வெள்ளம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி. ஒரு சில கருப்பட்டியில் ஆல்ரெடி சுக்கு சேர்த்து செஞ்சுருப்பாங்க, சுக்கு கருப்பட்டி. அப்படி சுக்கு கருப்பட்டியாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. இல்லைன்னா கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் நல்ல ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டு பாகு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு வடிச்செடுத்துக்கிட்டால் பனை வெள்ளப்பாக்கு ரெடி. இது பணியாரமோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையவே நம்ம பணியார மாவில் கலந்து செய்யலாமா செய்யலாங்க, அது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டோடு இருக்கும். நான் இங்கே வெள்ளம் சேர்த்த பணியாரமும் கருப்பட்டிப்பாக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் பணியாரம் நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக ஜம்முன்னு இருக்குது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கருப்பட்டிப்பாக்கோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.